2002 ஒரு மிடில் கிளாஸ் ஃபேமிலி ஒரு ஃபுல் ஃபர்னிஷ்டு வீட்டை ரொம்பவே கம்மியான விலைக்கு வாங்குறாங்க. வீடு ஃபுல் ஃபர்னிஷ்டு அப்படிங்கிறதுனால அந்த வீட்டை வாங்கின உடனே அந்த வீட்டுக்கு குடி போயிடுறாங்க. அண்ட் அந்த வீட்டுக்கு போனதுலேருந்தே அவங்களை சுற்றி நிறைய ஸ்ட்ரேஞ்சான விஷயங்கள் நடக்க ஆரம்பிக்குது. ஃபார் எக்ஸாம்பிள், அந்த வீட்டில் வெச்ச பொருள் வெச்ச இடத்துல இருக்காது, அவங்கள சுற்றி நிறைய ஸ்ட்ரேஞ்சான சத்தங்கள் கேட்கும். அண்ட் இதில் அவங்கள ரொம்பவே கவலைப்பட வைக்கக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, அந்த வீட்டுடைய டீனேஜ் பொண்ணான ரெமி அப்படிங்கிற பொண்ணு அந்த வீட்டுடைய புகைக்குண்டு மேலே ஏறி உட்கார்றது தான். நைட் டைமில் தானாக நடந்து போகிற ரெமி அந்த வீட்டுடைய புகைக்குண்டு மேலே ஏறி உட்காந்துப்பா. அண்ட் அந்த வீட்டில் இருக்கக்கூடியவங்க யாராவது மறுநாள் காலையில் ரெமியை பார்த்து கூட்டிகிட்டு வருவாங்க. இது அவங்களை எந்த அளவுக்கு கவலைப்பட வச்சுது அப்படின்னா, அந்த வீட்டுடைய புகைக்குண்டை அவங்க இடிக்கிற அளவுக்கு. பட் அந்த புகைக்குண்டை இடித்த அவங்களுக்கு பயங்கர மனுஷம். இதுக்கான காரணம், அவங்க அந்த புகைக்குண்டுக்குள்ளே கண்டுபிடிச்சது அழுகிய நிலையில் இருந்த ஒரு டீனேஜ் பொண்ணுடைய பாடியை. ஸோ உடனே அந்த ஃபேமிலி போலீஸ்க்கு இன்ஃபார்ம் பண்ணுறாங்க. அண்ட் போலீஸும் வந்து அந்த பாடியை கலெக்ட் பண்ணி ஃபாரன்சிக் அனுப்புகிறாங்க. பட் ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டை பார்த்த போலீஸ் மட்டும் இல்லாமல் அந்த ஃபேமிலிக்கும் பயங்கர மனஷாக். இதுக்கான காரணம், ஃபாரன்சிக் ரிப்போர்ட்டில் வந்திருந்தது அந்த வீட்டிலேருந்து கிடைச்ச பாடி வேறு யாரோடதும் இல்லை, அந்த வீட்டுடைய டீனேஜ் பொண்ணன ரெமியோடது. ஃபாரன்சிக் ரிப்போர்ட் படி ரெமி இறந்த டேட் அந்த ஃபேமிலி அந்த வீட்டுக்கு குடி வந்த நாள். அப்படி அந்த வீட்டுக்கு வந்த அன்னைக்கே ரெமி இறந்துட்டா அப்படின்னா, இவ்வளவு நாள் அந்த ஃபேமிலி கூட இருந்தது யாரு?